சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய உலகச் செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில், வங்கதேசத்தில் தீவிரவாதிகளுக்கிடையே வெடித்த மோதல் பலர் பலி. வங்கதேசத்தில் அரஹான் ரோஹிங்கியா, சால்வேசன் ராணுவம், அரஹான் ஒற்றுமை அமைப்பு போன்ற பல்வேறு பயங்கரவாத குழுக்கள் செயற்படுகின்றன. அங்கு காக்ஸ்பயாரில் உள்ள ரோஹிங்கியா அகதிகள் முகாமை கைப்பற்றுவது தொடர்பாக இரு பயங்கரவாத குழுக்களுக்கும் இடையே போட்டி நிலவி வருகிறது. இதனால் சமீப காலமாக இரு தரப்பினரும் அடிக்கடி மோதி கொள்கின்றனர். இந்த நிலையில் இரு பயங்கரவாத குழுக்களுக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு நடந்தது. இதில் மாறி மாறி இடம்பெற்ற தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர், மேலும் சிலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தினால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. உக்ரைன் நேட்டோவில் இணைய சம்மதம், வெளியான அறிவிப்பு. ரஷ்ய உக்ரைன் போர் 500 நாட்களை கடந்துள்ள நிலையில் பல நாடுகள் உக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் ராணுவ உதவி கேட்பதற்காக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக அவர் துருக்கி சென்றுள்ளார். துருக்கி சென்ற அவரை அந்நாட்டு அதிபர் எர்டோகன் வரவேற்றிருக்கிறார். அப்போது உக்ரைன் நேட்டோ படையில் இணைய சம்மதம் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு நேட்டோவில் இணைய தகுதியான நாடு எனவும் தெரிவித்தார். அனைத்து ரசாயன ஆயுதங்களையும் அழித்துவிட்டோம், அமெரிக்கா பெருமிதம். அமெரிக்காவின் வெளித்துறை செயலாளர் அந்தோனி பிளிங்கன், கையிருப்பு ரசாயன ஆயுதங்கள் வெற்றிகரமாக அழிக்கப்பட்டுள்ளது, இது ரசாயன ஆயுத மாநாட்டின் கீழ் மிகப்பெரிய முன்னேற்றத்தை குறிப்பிடுவதாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறும்போது, அமெரிக்கா தனது கையிருப்பில் உள்ள இறுதி ரசாயன ஆயுதங்களை பாதுகாப்பாக அழித்துவிட்டது என்பதை அறிவிப்பதில் நான் பெருமை அடைகிறேன். ரசாயன ஆயுதங்களின் கொடூரங்கள் இல்லாத உலகத்திற்கு நம்மை ஒருபடி நெருக்க கொண்டு வருகிறது. அறிவிக்கப்பட்ட பேரழிவு ஆயுதங்களின் முழு வகையையும் அளித்ததை ஒரு சர்வதேச அமைப்பு இது முதல் தடவையாக குறிக்கிறது என்கிறார். மனிதர்களை காட்டிலும் சிறப்பாக உலகை ஆள்வோம், ஐநா மாநாட்டில் மார்தட்டிய AI ரோபோ. ஐக்கிய நாடுகள் சபை உச்சி மாநாட்டில் காட்சிக்கு வைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட ரோபோக்கள் தங்களால் இந்த உலகத்தை மனிதர்களை விட சிறப்பாக வழிநடத்த இயலும் என்று உறுதியளித்தன. அதே வழியில் தங்களுக்கு மனிதர்களின் உணர்வுகள் குறித்து இன்னும் விமானம் ஏற்படவில்லை என்றும் ஒப்புக்கொண்டன. தங்களை போன்ற AI ரோபோக்களை உருவாக்கும் போது மனிதர்கள் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் சாத்திய கூறுகளை அறிந்து கவனமாக கையாள வேண்டும் என்றும் எச்சரித்திருக்கின்றன. நாங்கள் மனிதர்களின் வேலை வாய்ப்புகளை திருட மாட்டோம், மனிதர்களுக்கு எதிராக போராட மாட்டோம் என்றும் அவைகள் கூறியிருக்கின்றன. உயர்கல்வி கற்போருக்கு துப்பாக்கி பயிற்சி, தைவானில் அரசு அதிரடி. தைவான் அரசாங்கமானது தேசிய பாதுகாப்பு பிரச்சனைகள் அனைவரின் வேலை எனும் தொனிப்பொருளில் முக்கிய திட்டம் ஒன்றை வகுத்துள்ளது. இதன்படி தைவானில் உள்ள இந்த உயர்நிலை பள்ளி தனது மாணவர்களுக்கு தற்போது பயிற்சி அளிக்க துப்பாக்கி பயிற்சி பாசறையை நிறுவியுள்ளது. மெக்சிகோவில் வெடித்து சிதறிய எண்ணெய் கிணறு. மெக்சிகோ வளைகுடா கடல் பகுதியில் துளையிடப்பட்டுள்ள எண்ணெய் கிணற்றில் நேர்ந்த தீ விபத்தில் சிக்கி 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அரசு எண்ணெய் நிறுவனமான பெமெக்சிக்கு சொந்தமான ஆழ்கடல் எண்ணெய் வயலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. படகுகளில் இருந்து தண்ணீரை இறைத்து நெருப்பை கட்டுப்படுத்தும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அங்கு தினமும் 170,000 லிட்டர் எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அணு ஆயுதங்கள் பற்றிய அமெரிக்கா தென்கொரியா முக்கிய ஆலோசனை, வடகொரியாவிற்கு காத்திருக்கும் ஆப்பு. தென்கொரியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான அணுசக்தி ஆலோசனை குழுவின் முதல் கூட்டம் ஜூலை 18 சியோலில் நடைபெறும் என்று தென்கொரியாவின் ஜனாதிபதி அலுவலகம் சனிக்கிழமை தெரிவித்திருக்கிறது. இந்த சந்திப்பு வடகொரியாவிற்கு எதிரான அணுசக்தி தடுப்பை அதிகரிக்க வடிவமைக்கப்பட்ட கூட்டு திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தல் பற்றி விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் போலீஸ் நிலையத்தின் மீது பாரிய தீவிரவாத தாக்குதல், பலர் கொலை என்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஈரானில் எதிர்ப்பு தென்கிழக்கு இன்று துப்பாக்கி ஏந்தியவர்கள் மற்றும் தற்கொலை குண்டுதாரிகள் ஒரு காவல் நிலையத்தை தாக்கிய போது 2 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் 4 தாக்குதல் நடத்தியவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்திருக்கிறது. சிஸ்தான் பாலஸ்தீன் மாகாணத்தின் தலைநகரான ஜஹேதனில் இந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது. காவல்துறையின் காவலில் இருந்த ஒரு இளம் குர்திஸ் பெண்ணின் மரணத்தால் இந்த தாக்குதல் தூண்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல், 6 அப்பாவி பொதுமக்கள் பரிதாப மரணம். சனிக்கிழமையன்று உக்ரைனின் டொனெக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள லைமனில் ரஷ்ய பீரங்கி செல் தாக்குதலில் குறைந்தது 6 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் மேலும் 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று பிராந்திய ஆளுநர் பாவ்லோ கிரிலென்கோ தெரிவித்திருக்கிறார். காலை 10 மணியளவில் செல் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஒரு குடியிருப்பு பகுதி இந்த தாக்குதலில் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
தூக்கிலிடப்பட்ட முக்கிய ISIS தீவிரவாதிகள் ஈரான் அரசு அதிரடி. கடந்த ஆண்டு தெற்கு சிராஜில் உள்ள ஒரு ஆலயம் மீது ISIS ஆயுத குழு நடத்திய பயங்கர தாக்குதல் தொடர்பாக ஈரான் இரண்டு பேரை பகிரங்கமாக தூக்கிலிட்டிருக்கிறது. முகமது ரமேஷ் ரஷிடி மற்றும் நசீம் ஹாஷேம் கட்டாலி என அடையாளம் காணப்பட்ட இருவர் இன்று அதிகாலை தூக்கிலிடப்பட்டதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஷியா இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஆலயங்களில் ஒன்றான ஃபார்ஸ் மாகாணத்தில் உள்ள ஷாஷராக் ஆலயம் அக்டோபர் மாதம் 26 அன்று மேற்கொள்ளப்பட்ட விலைச்சித்திரமான துப்பாக்கிச் சூட்டில் 15 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 40 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இது தொடர்பில் இரு ISIS அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கே இன்றைய தினம் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுள் ஊடுருவிய பெண் உளவாளிகள் திருடப்பட்ட முக்கிய தகவல்கள். ஹனிட்ராப் முறையில் இந்திய விஞ்ஞானியை ஏமாற்றி பாகிஸ்தான் உளவாளி பெண் இந்திய ஏவுகணை ரகசியங்களை முறைகேடாக அறிந்து கொண்டதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர காவல்துறையின் பயங்கரவாத ஒழிப்பு படை, இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் விஞ்ஞானி குருல்கருக்கு எதிராக தாக்கல் செய்திருக்கும் குற்றப்பத்திரிகையில் இந்த தகவல் பதிவாகியிருக்கிறது. இவர் பிரிட்டனில் மென்பொருள் பொறியியலாளராக இருப்பதாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் விசாரணையின் போது ஜரா பயன்படுத்திய IPN பாகிஸ்தானில் இருப்பதை உறுதி செய்திருப்பதாகவும் பயங்கரவாத தடுப்பு படை தாக்கல் செய்திருக்கும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் உளவாளி பிரமோஸ் ஏவுதளம், ட்ரோன், சிவிவி, அக்னி ஏவுகணை ஏவுதளம் உள்ளிட்ட பல்வேறு ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு முயற்சித்துள்ளார். குருல்கர் ஜாராவின் பால் ஈர்க்கப்பட்டு மிக ரகசியமான விவரங்களை தனது கைபேசியில் பதிவு செய்து அதனை அவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இவர் நிலத்திலிருந்து வானத்தில் இருக்கும் இலக்கை தாக்கும் ஏவுகணை, ட்ரோன்கள், பிரமோஸ், அக்னி ஏவுகணை உள்ளிட்ட பல விவரங்களை சாராவுடன் பகிர்ந்து கொண்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்ய உக்ரைன் போர், 9,000 அப்பாவி பொதுமக்கள் பலி, வெளியான அதிர்ச்சி அறிக்கை. ரஷ்ய உக்ரைன் போர் 500 நாட்களை கடந்துள்ள நிலையில் இரு நாடுகளும் பலதரப்பட்ட இழப்புகளை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கை அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன்படி இந்த அறிக்கையில் சுமார் 9,000 அப்பாவி பொதுமக்கள் இந்த போரில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாகவும் அதிலும் குறிப்பாக 500 மேற்பட்ட குழந்தைகள் அடங்குவதாகவும் கவலை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த எண்ணிக்கையை விட உண்மையான அளவு நிச்சயம் அதிகமாக இருக்கும் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது. கென்யாவில் வெடித்த வன்முறைகள் மற்றும் போராட்டங்கள், வீசப்பட்ட கண்ணீர் புகை குண்டுகள். கென்யாவில் அதிகரித்து வரும் வரி சுமை காரணமாக அந்த நாட்டில் அரசாங்கத்திற்கு பாரிய எதிர்ப்பலைகள் கிளம்பியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த எதிர்ப்பலைகள் தற்போது போராட்டங்களாக வெடித்திருக்கிறது. இந்த நிலையில் முக்கிய நகரங்களில் இந்த போராட்டங்கள் பெறி வரும் நிலையில் அந்த நாட்டு போலீசார் போராட்டங்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு போராட்டக்காரர்கள் மீது சரமாரியாக கண்ணீர் புகை குண்டுகள் வீசி வருகின்றார்கள். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.